அனைவருக்கும் வணக்கம் நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமில் குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ளெஜடாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ நீங்களும் உட்காந்து நல்லா டெஸ்க்ஸு படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நமக்கு தனி அட்டென்ஷனாக இருக்கும் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் கொஸ்டின்ஸ் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அது போன மெயின்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசென்ட்டாக நடக்கிற யூபிஎஸ்சி எல்லா இதுலேயுமே பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரிஃப்ளெக்ஷன் நிறையவே இருந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம அகாடமியில் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் அது ஒரு சைட் நம்ம டெஸ்ட் வந்து எழுதிட்டே இருப்போம் ஸோ அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் டென் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி டேட் போட்டிருக்கும் அதாவது ஈச் தேர்டு டே நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம பாடசாலையில பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம மாணவர்கள் பாடசாலையில் தான் எல்லா கிளாஸஸும் வந்து போயிட்ருக்கும் மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் கிளாஸஸும் சரி குரூப் டூ மெயின்ஸ் கிளாஸஸும் சரி டூ ஏ கிளாஸஸும் சரி அது வந்து நமக்கு பாடசாலையில் தான் போயிட்டு இருக்கு இல்லை குரூப் ஒன் குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பருக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு கொஷினுக்கும் பர்ஃபெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அந்த ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் பார்ப்போம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா தேர் ஹேஸ் பின் அ க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் பில் பிரதேஷ் டிஸ்கஸ் த ரீசன்ஸ் ஃபார் த டிமாண்ட் அண்ட் அசோசியேட்டட் சேலஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பழங்குடியினரில் பில் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் அமைப்பு இருக்காங்க இல்லையா ஒரு ஒரு பழங்குடியினர் கூட்டம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மாநிலம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சமீபத்தில் முன் வச்சுருந்தாங்க தனியாக அதுக்குன்னு போராட்டங்கள்லாம் நடத்திடுறாங்க ராஜஸ்தான் பகுதிகளில் ஸோ அப்படி இருக்கப்ப அப்படி ஒரு பில் பிரதேஷ் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஏன் அந்த தனி மாநிலம் அப்படிங்கிறது தேவைப்படுது இன்கேஸ் நம்ம தனி மாநிலம் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் தான் இந்த கேள்வியில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ எவ்ரி தேர்ட் டே இந்த மாதிரி ஒரு கொஷனை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி டாப் டு பாட்டம் எதனால செய்தியில் வந்துச்சு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன இப்போ இந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கலாம் அதுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டா

ஓகேங்களா இந்தியாவை நெட் ஜீரோ டார்கெட்டை அச்சீவ் பண்றாங்க அப்ப இந்த கொஸ்டினே எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பாக்கோம் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியாவில் நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டங்களை புதிய சீர்திருத்தங்களுடன் மாற்றுவதற்கான தேவையை ஆராயுங்கள் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி புதுசா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைமுறைக்கு வந்த இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அதை எதற்காக மாத்திருக்காங்க புதுசா எதுக்கு அந்த புது குற்றவியல் சட்டங்கள் எதற்காக நமக்கு தேவைப்பட்டுச்சு நீட் என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பத்தி நம்மளை விளக்க சொல்றாங்க இப்ப இந்த கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததான் மிஷன் மாசம் பத்தி கேட்டிருக்காங்க மாசம்னா என்ன அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்கு மாவுசம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாப்போம் ரீசென்டா கேபினட் அப்ரூவல் கொடுத்த ஒரு விஷயம் இந்த மாதம் தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு சரிங்களா அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு டிஜிட்டல் பேர் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்டை பத்தி எழுத சொல்றாங்க அதனுடைய முக்கிய அம்சங்களை பத்தி நம்மள குறிப்பிட சொல்றாங்க ஓகேவா இந்த கேள்வியை நம்ம பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமான ஒரு கேள்வி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல பெரிய ரோல் பிளே பண்ணுது என்விரான்மெண்ட்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இது இந்தியா ஹாஸ் டிசைட் டு அண்ட் அப்ரூவ் த பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்சன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிம்பிளா நிறைய பேர் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹை சீஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதனுடைய ஒரிஜினல் நேம் என்ன பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜெரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அப்ப இதை பத்தி நம்ம பார்ப்போம் அதோட அப்ஜெக்டிவ் என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கறது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா ரஷ்ய உறவுகள் பத்தி ஒரு கேள்வி இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வர்த்தக கூட்டாண்மையை தீர்மானிக்கும் முக்கிய துறைகள் யாவை ஓகேங்களா கீ செக்டார்ஸ் என்னெல்லாம் இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் பார்ட்னர்ஷிப்ல அடுத்ததா இரு நாடுகளிடையே பொருளாதார உறவை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகளை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் ரீசெண்டா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருந்தாங்க சென்னை டு விளாடிவோஸ்டக் ரூட் இருக்கு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார் அப்படிங்கிறது இருக்கு நம்ம பார்த்தோம்னா ருப்பிலேயே ட்ரேட் பண்ணலாம் அவங்க கூட இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பார்த்தோம்னா இருக்கு சரிங்களா சோ அப்ப அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சமீபத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்போ அதில் இருக்கக்கூடிய சாதகம் மற்றும் பாதகங்களை பற்றி விவாதிக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு யூபிஎஸ்சியில் கூட போன வாரம் நடந்த முதல் யூபிஎஸ்சியில் கூட கேட்டிருக்காங்க சரியா இப்போ இது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத நமக்கு ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறத போட்டுருவாங்க உயர்நிலை குழு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பக்கங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம் நமக்கு சரிங்களா அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்துறதுனால என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத கேட்டால் இந்த ஒரு கேள்வியை பிரதானமாக நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு இப்போ அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் சரியா ஸோ எல்லாமே நமக்கு பாடசாலையில அந்தந்த டேட்ஸ்ல நமக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும் ஸோ அதில் எடுத்து நம்ம ஆன்சரை பார்த்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்குவீங்க நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களோட ஐடியாஸை அதில் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டீச் பண்ண விஷயங்களை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து எழுதி ஒரு ஃபிஃப்டின் மார்க் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது சிக்ஸ் மார்க்காக கேட்டாலும் சரி டுவெல் மார்க்காக கேட்டாலும் சரி இல்ல குரூப் ஒன் பாயிண்ட் ஆஃப் இல்ல டென் மார்க்காக கேட்டாலும் சரி எப்படி வேணாலும் நம்ம எழுதிடலாம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயமே நம்ம பண்றோம் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதுல இருந்து நம்ம ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் கன்டென்ட் அப்படிங்கறது ஓரளவுக்கு டெஸ்ட்டுக்கு படிக்க படிக்க படிப்போம் கிராஜுவலாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்து கடைசி டெஸ்ட் முடிக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிரும் ஓகேங்களா சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் கடைசி ஒரு பத்து நாள் கடைசி இருபது நாள் அந்த மாதிரி உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் ஒரு மெட்டீரியல் மாதிரி கையில் வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை நம்ம பாடசாலையில் பண்ண வேண்டாம் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இது ஒரு பக்கம் கிராஜுவலா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ஒரு மாசத்துலேயே பார்த்தோம்னா ஒரு பத்து கொஸ்டின் பாத்துறோம் இது கிராஜுவலா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் ஓகேவா சோ அடுத்ததா பாருங்க என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டது வெஸ்ட் பெங்கால் கவர்னர் பார்த்தோம்னா அவர் மேல ஒரு ஒரு பாலியல் வழக்கு பதியப்படுது அதை வந்து விசாரிக்கிறப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்னர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை பத்தி நாங்கள் எக்ஸாமின் பண்ண போறோம் அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அது ரிலேட்டடா தான் நமக்கு கேள்வி வந்துருக்கு டிஸ்கஸ் த இஸ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் இம்யூனிட்டி ஆஃபர்ட் டு த கவர்னர் அப்படிங்கிற கேள்வி ஓகேவா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான கேள்விகளை ஏன்னா கவர்னர் நிறைய சர்ச்சைகள் போயிட்டே தான் இருக்கு இல்லையா

ஒரு திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வராங்க முன்னெடுப்புகளை அரசாங்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஓகேவா ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பத்து கேள்விகள் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல நம்ம பார்ப்போம் இந்த கொஷின்ஸ் சொல்லப்பட்ட டேட்ல நமக்கு பாடசாலை ஆப்ல வந்து அப்லோட் ஆயிரும் ஸோ எடுத்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூட உங்களோட ஸ்டைலில் அந்த கண்ட்டை வேல்யூ அடிஷன் பண்ணி நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க சரியா இதுதான் நல்ல ப்ராக்டிஸ் எக்ஸாமுக்கு போகிறப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆன்சர் நல்லா பண்ணிடலாம் சரியா ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ